ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபன நிலைய கலைக நேரம் 9 மணி. தொடர இருப்பது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் இன்றைய செய்தி அறிக்கை. வணக்கம், இது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். செய்திகளில் முதலில் இலங்கை செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலிய மற்றும் உலக செய்திகள், இந்திய செய்திகள் என்பன இடம்பெற இருக்கின்றன. முதலில் இலங்கை செய்திகளில் தலைப்புச் செய்திகள். இந்தியா முன்வைத்த நிபந்தனைகளுக்கு உடன் பட சீனா மறுப்பு தெரிவித்துள்ளது. தேர்தல் பிற்போடப்பட்டால் இளைஞர் ஜிபிஎஸ் பிளஸ் ஐ இழக்கும் எதிர்கட்சி அறிவித்துள்ளது. நாட்டின் பாதுகாப்பிற்காக ஆயுதம் தாங்கிய படையினருக்கு அழைப்பு ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். செய்தி தயாரிப்பு இலங்கை செய்திகள் முருகையா, தமிழ் செல்வன். ஆஸ்திரேலிய மற்றும் உலக செய்திகள் மேலின் ஜெயசுரட்னம். செய்திகள் வாசிப்பவர் திருநாவுக்கரசு ஸ்ரீதரன். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையின் கடன் மறுசீரமைப்புக்கு இந்தியா மற்றும் பாரிஸ் கிளப் முன்வைத்த அதே நிபந்தனைகளுக்கு சீனா உடன்படவில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அனைத்து கடன் வழங்குநர்களும் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு குறித்து ஒருமித்த கருத்தை எட்ட வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் முன்வைத்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இந்தியாவின் நிபந்தனைகளுக்கு பாரிஸ் கிளப் ஒப்புக்கொண்டாலும் அதை ஏற்க மறுத்த சீனா தனது சொந்த நிபந்தனைகளை முன்வைக்க விருப்பம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாளை பெங்களூரில் நடைபெறும் G20 நாடுகளின் நிதி அமைச்சர்கள் கலந்துரையாடலின் பொருளாதார வீழ்ச்சியடைந்த நாடுகளுக்கு உதவுவது குறித்து ஆராயப்பட உள்ளது. குறித்த சந்திப்பில் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு குறித்து சீன நிதியமைச்சருடன் கலந்துரையாட உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். மேலும் சர்வதேச நாணய நிதியம் உதவிகளை வழங்காவிடன் எரிபொருள், மின்வெட்டு என பொதுமக்கள் பாரிய சிரமங்களை அனுபவிக்க நேரிடும் என்றும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பின்போடப்பட்டால் ஜிஎஸ்பி பிளஸ் சலுகையை ஐரோப்பிய ஒன்றியம் திரும்ப பெறலாம் என எதிர்கட்சி எச்சரித்துள்ளது. நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே எதிர்கட்சியின் பிரதம ஹொரடாம் லக்ஸ்மன் கிரியல்ல இவ்வாறு தெரிவித்துள்ளார். அரசாங்கம் உரிய நேரத்தில் தேர்தலை நடத்த தவறினால் ICCPR உடன்படிக்கையை மேற்கோள் காட்டி ஐரோப்பிய ஒன்றியம் இந்த நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பொருளாதார நெருக்கடியின் விளைவாக பல ஜெர்மன் மற்றும் ஜப்பானிய நிறுவனங்கள் இலங்கையில் தமது வணிக நிறுவனங்களை மூடியுள்ளன என்றும் லக்ஸ்மன் கிரியல்ல மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்புக்காக ஆயுதம் தாங்கிய முப்படைகளை அழைக்கும் உத்தரவை ஜனாதிபதி இன்று பிறப்பித்துள்ளார். ஜனாதிபதியின் இந்த உத்தரவை பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ச நாடாளுமன்றத்தில் இன்று அறிவித்துள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 12வது பிரிவின்படி வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்த 21 தமிழ் அரசியல் கைதிகள்
விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தால் நேற்று இவர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். வடமாகாணம் மற்றும் கொழும்பைச் சேர்ந்த 21 பேரையும் இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். விடுதலை புலிகள் அமைப்பை மீள உருவாக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தி கடந்த 2014 ஆண்டு இவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். கைது செய்யப்பட்ட 21 பேரும் வவுனியா, கிளிநொச்சி மற்றும் பூசா முகாம் ஆகிய இடங்களில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் பல நிபந்தனைகளின் அடிப்படையில் 2015 மற்றும் 16 ஆண்டுகளில் பிணை வழங்கப்பட்டது. இந்த நிலையில் இவர்களுக்கு எதிரான வழக்கு கொழும்பு நீதவான் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது எந்தவித குற்றச்சாட்டுகளும் இன்றி 21 பேரையும் அனைத்து வழக்குகளிலிருந்தும் விடுதலை செய்து நீதவான் உத்தரவிட்டுள்ளார். விடுதலை செய்யப்பட்டுள்ள அரசியல் கைதிகள் சார்பாக சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் மற்றும் சட்டத்தரணி ரணிதா ஞானராஜ் ஆகியோர் ஆஜராகியிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இலங்கை தனது இருதரப்பு கடன் வழங்குனர்களிடமிருந்தும் விரைவில் நிதியுதவிக்கான உத்தரவாதங்களை பெறுவார்கள் என சர்வதேச நாணய நிதியம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. அவ்வாறு கிடைத்தால் நெருக்கடியில் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கான 2.9 பில்லியன் டாலர் கடன் உதவியை வழங்குவதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாகக் குழு அனுமதி வழங்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை அவர்களுக்கு வழங்க வேண்டிய கடனை மறுசீரமைக்க இந்தியா மற்றும் பாரிஸ் கிளப் நாடுகளிலிருந்து தெளிவான மற்றும் குறிப்பிட்ட நிதி உத்தரவாதங்கள் பெற்றுள்ளது. ஆனால் இலங்கையின் மிகப்பெரிய இருதரப்பு கடன் வழங்குநராக இருக்கும் சீனா முழு அளவிலான நிதி உத்தரவாதம் இல்லாமல் 2 வருட கால அவகாசத்தை மாத்திரம் வழங்கியுள்ளது. ஆகவே அதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் இலங்கை முன்னெடுத்து வருவதாயும் சர்வதேச நாணய நிதியம் என்ற வகையில் தாமும் உதவி செய்யவும் IMF ஆசிய தலைவர் கிருஷ்ணா சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இதே நேரம் சீனாவின் நிதியுதவி உத்தரவாதங்கள் இல்லாமல் இலங்கைக்கு நிதியுதவியை வழங்குவது குறித்த பரிசீலனைகள் தொடர்பான செய்திகள் ஊகங்கள் என்றும் கிருஷ்ணா சீனிவாசன் தெரிவித்துள்ளார். புதிய வருமான வரி திருத்தத்தை மீளப்பெறுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தி இன்று தேசிய எதிர்ப்பு தினத்தை செயற்படுத்துவதற்கு தொழில் வல்லுநர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பு தீர்மானித்துள்ளது. இதன் பிரதான எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் கொழும்பு கோட்டை ராயில் நிலையத்துக்கு முன்பாக நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக அரச வைத்தியாதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். இன்றைய எதிர்ப்பு நடவடிக்கையில் 40க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் பங்கேற்ற உள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். தொடர்வது ஆஸ்திரேலிய மற்றும் உலக செய்திகள். தொகுப்பு மேலின் ஜெயசுரட்னம். முதலில் ஆஸ்திரேலிய செய்திகள். இந்த வருடம் 11% மேலாக வீட்டு வாடகை அதிகரிக்கலாம் என புதிய ஆய்வொன்று தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய காப்பு வங்கியானது கடன் வட்டி வீதத்தை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டு இருப்பதால் ஆஸ்திரேலியா முழுவதிலும் உள்ள வீட்டு உரிமையாளர்களுக்கு மேலதிகமாக 10 பில்லியன் டாலர்களை வாடகையாக செலுத்த வேண்டிய நிலைமை ஏற்படலாம் என சென்ட் ஜோர்ஜ் பொருளாதார நிபுணர்கள் எதிர்ப்பு கூறியுள்ளனர். இந்த 10 பில்லியன் டாலர்கள் வாடகை அதிகரிப்பானது சராசரியாக 20% வாழ்க்கை செலவின் அதிகரிப்புக்கு சமன் என கருதப்படுகின்றது. எனவே மக்கள் அதிகரித்த வீட்டு வாடகை செலவை ஈடு செய்ய மற்ற செலவுகளை குறைக்க முற்படும் போது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மெதுவடையும் என சொல்லப்பட்டுள்ளது. கடந்த வருடம் 10% அதிகரித்த வீட்டு வாடகை இந்த வருடம் 11.5% அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதுடன் நேற்று காப்பு வங்கியானது இந்த மாதம் வட்டி வீதத்தை 0.5% அதிகரிக்க பரிசீலித்துள்ளமையும் இங்கு நோக்கத்தக்கது.
அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நியூ சவுத் வேல் மாநில தேர்தலில் தாம் வெற்றி பெற்றால் சமகால நேரடி கலை நிகழ்ச்சிகளுக்கு தாம் 103 மில்லியன் டாலர்களை முதலீடு செய்வோம் என தொழிற்கட்சி கங்கணம் கட்டியுள்ளது. சவுண்ட் நியூ சவுத் வேல் என அழைக்கப்படவுள்ள இந்த புதிய திணைக்களத்துக்கு பல உள்நாட்டு கலைஞர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். சினிமா மற்றும் தொலைக்காட்சி துறைகளில் உள்ளடங்கிய இத்துறையானது கோவிட்-19 கொள்ளை நோயாலும் முடங்கு நிலை சட்டங்களாலும் முன்னேற முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கின்றது. எனவே 12 வருடங்களின் பின்பு நியூ சவுத் வேலில் கலைத்துறையை முன்னேற்ற காலம் கனிந்துள்ளது என நியூ சவுத் வேல் வாடிக்கையாளர் சேவையின் நிழல் அமைச்சரான ஜஸ்மின் கேட்லி தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் சிட்னி மத்திய வியாபார மாவட்டத்தில் 9 மணி வரை காலை கலை நிகழ்ச்சிகளை நடத்த தாம் 9 கலாச்சார அமைப்புகளுக்கு மேலதிகமாக 3.6 மில்லியன் டாலர்களை ஒதுக்கியுள்ளதாக கடந்த வாரம் லிபரல் கட்சி அறிவித்துள்ளது. 2021 ஆண்டிலிருந்து தமது அரசாங்கம் 1000க்கும் மேற்பட்ட கலை நிகழ்ச்சிகளை நடத்த உதவி வழங்கியதாகவும் இதன் மூலம் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட விருந்தினர்களை கவரக்கூடியதாக இருந்ததாகவும் தொழில் முதலீடு மற்றும் வர்த்தகத்தின் அமைச்சரான அலிஸ்டர் ஹென்சங்கும் தெரிவித்துள்ளமை இங்கு நோக்கத்தக்கது. ஆஸ்திரேலியாவின் அதிவேக விசை படகோட்டி வீரனும் உலக சாதனையை நிலைநாட்டியவருமான கென் வாபி தனது 83வது அகவையில் காலமாகியுள்ளார். இவர் 1977 ஆம் ஆண்டு தெற்கு நியூ சவுத் வேலில் உள்ள பிளவரிங் டேமில் தனது வீட்டின் பின்வளவில் தானே வடிவமைத்து கட்டிய ஸ்பிரிட் ஆஃப் ஆஸ்திரேலியா என்ற படகை மணிக்கு 463 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டி உலக சாதனை படைத்திருந்தார். பின்பு அதற்கடுத்த வருடம் மணிக்கு 511 கிலோமீட்டர் வேகத்தில் படகை ஓட்டி இன்னொரு சாதனையையும் ஏற்படுத்தியிருந்தார். இந்த சாதனையை இதுவரை உலகில் ஒருவரும் முறியடிக்கவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அண்மையில் வாபி தனது மகன் டேவிட்டுடன் இணைந்து 2வது ஸ்பிரிட் ஆஃப் ஆஸ்திரேலியா என்ற புதிய படகை தானே வடிவமைத்து கட்டிக்கொண்டிருந்தார். இவரின் அறிவும் திறமையும் நகைச்சுவை உணர்வும் வேறு ஒருவராலும் ஈடு செய்ய முடியாதவை என அவரின் இரங்கல் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இங்கு நோக்கத்தக்கது. கடந்த 3 வருட காலமாக கோடை காலங்களில் தொடர்ந்து மலைவீழ்ச்சி காணப்பட்டாலும் வரப்போகும் கோடை காலத்தில் மோசமான காட்டுத்தீ பரவக்கூடிய ஆபத்து இருப்பதாக முன்னாள் தீயணைப்பு படையின் தலைவர் எச்சரித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் கடந்த 3 வருடங்களாக நிலவிய லானீனா காலநிலையால் மேலதிகமான மலைவீழ்ச்சியும் குளிரான வெப்பநிலையுமே காணப்பட்டிருந்தது. தற்போது இது எல் நினோ என அதிவெப்ப உயர்நிலைக்கு மாறப்போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னர் கடந்த அனுபவத்தின்படி 3 வருட ஈரழிப்பான காலநிலையின் பின்பு காட்டுத்தீயால் எல்லாம் வெடித்து சிதறும் என நியூ சவுத் வேல் மாநில முன்னாள் தீ மற்றும் மீட்பு பணியின் ஆணையாளரான கிரேக் முலின்ஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். மலை வீழ்ச்சியினால் பரந்த தரை பிரதேசங்கள் மற்றும் காடுகள் செழிப்பாக வளர்ந்திருப்பதால் காலநிலை வெப்பமாகும் போது அவை இலகுவாக தீப்பற்றி எரிய தொடங்கும் என கருதப்படுகின்றது. முன்னரும் இதேபோல் தொடர் லானினா காலநிலைக்கு பின்பு 1974-75 கால பகுதியில் 117 மில்லியன் ஹெக்டர் அளவுக்கான நிலம், அதாவது ஆஸ்திரேலியாவின் 15% நிலம் எரிந்து சாம்பலானது இங்கு அவதானிக்கத்தக்கது. எனவே 2019 நிகழ்ந்தது போல் கடும் வெப்பநிலை மீண்டும் ஏற்பட்டால் மிக பாதகமான விளைவுகளை நாடு சந்திக்க நேரிடும். இந்த நிலைமை ஏற்படாமல் இருக்க முன்கூட்டியே காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ப தகுந்த பாதுகாப்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முலின்ஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் செய்திகளில் தொடர்வது உலக செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அண்மையில் உக்ரைனுக்கு சென்றிருந்த போது ரஷ்யாவின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக நின்று பிடிக்கும் மேற்கத்திய நாடுகளின் ஜனநாயகத்தை பற்றி புகழ்ந்து பேசியிருந்தார். அதற்கு பதிலடியாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக கடும் வார்த்தைகளை பிரயோகித்துள்ளார். மேற்கத்திய நாடுகள்தான் நாசி ஜெர்மனிக்கு உதவி செய்தன. பின்பு உக்ரைனின்
புதிய நாசி படையணியாக மாற்றின. இவை ரஷ்யாவுக்கு எதிராக உள்ளன என பூட்டின் சாடியுள்ளார். பூட்டினின் இக்கருத்துக்கு பதிலளித்த பைடன், பூட்டின் நினைத்தார் தனது ஆக்கிரமிப்பால் உலகமே நிலைகுலையும் என. அவர் நினைத்தது தவறு. நேட்டோவானது முன்னரை விட இப்போது மிகவும் ஒற்றுமையாக செயற்படுகின்றது. உக்ரைன் பலமாக தலை நிமிர்ந்து பெருமையாக சுதந்திரமாக நிற்கின்றது. அதற்கு எப்போதும் மேற்கத்திய நாடுகளின் ஆதரவு இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். அவர் ஆற்றிய உரையில் எப்படி இரு நாடுகளுக்கு இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்ற அறிகுறி ஒன்றும் தென்படவில்லை. ரஷ்யாவானது உக்ரைனை ஆக்கிரமித்து வெறும் வெள்ளியுடன் ஒரு வருட காலமாவது இங்கு நோக்கத்தக்கது. அகில உலகத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட ஜெர்மன் அரசாங்கத்தின் மத்திய வங்கியில் சவுதி அரேபியா 1 பில்லியன் அமெரிக்க டாலர்களை வைப்பு செய்துள்ளது. சரிந்து கொண்டு போகும் ஜெர்மன் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பவே இந்த உதவி வழங்கப்பட்டுள்ளது. இந்த நாட்டில் கடந்த 9 வருடங்களாக நடக்கும் உள்நாட்டு யுத்தமானது அந்த நாட்டின் பொருளாதாரத்தை சீரழித்ததோடு அரைவாசி குடிமக்களை பட்டினி நிலைமைக்கு தள்ளியுள்ளது. இந்த யுத்தத்தில் இதுவரை 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். 2014 இந்த போர் ஆரம்பித்த போது ஈரானின் பின்புலத்தில் இயங்கிய கூதி போராளிகள் ஜெர்மனியின் தலைநகரான சனாவையும் இந்த நாட்டின் வடபகுதிகளையும் கைப்பற்றிய பின்பு அரசாங்கத்தை பலவந்தமாக கலைத்து போக செய்திருந்தனர். பின்பு அடுத்த வருடம் ஐக்கிய அரபு ராஜ்யம் உள்ளடங்கிய சவுதி கூட்டணி இந்த இடத்தில் மீண்டும் அகில உலகத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்கத்தை ஏற்படுத்த தலைப்பட்டிருந்தனர். அன்றிலிருந்து இந்த நாட்டின் மத்திய வங்கியானது யுத்தம் நடக்கும் பக்கத்திற்கும் ஜெர்மனியின் தலைநகரான சனாவிலிருந்து இயங்கும் கூதி போராளிகளின் நிர்வாகத்திற்கும் இடையே பிளவு காணப்படுகின்றது. சவுதி அரேபியாவின் இந்த பண வைப்பீட்டிற்கு அகில உலகத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த நாட்டின் ஜனாதிபதி தலைவரான டஹாட் அல் அலுமி நன்றி தெரிவித்துள்ளார். இரண்டாயிரத்தி 2006 மெக்சிகோவில் போத வைஸ்துகளுக்கு எதிரான யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அந்த நேரம் மெக்சிகோவின் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த ஜெனோரோ காசியா லூனா மெக்சிகோவின் மிகப்பெரிய போத வைஸ்துகளை கடத்தும் கும்பலிடமிருந்து மில்லியன் கணக்கான பணத்தை லஞ்சமாக பெற்றது பின்பு ஆதாரங்களுடன் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அதனையடுத்து இவர் 2019 டெக்சாஸில் அமெரிக்க காவல்துறையினால் கைது செய்யப்பட்டிருந்தார். இவர் தான் இந்த குற்றத்தை செய்யவில்லை என மறுத்து வந்திருந்தாலும் தற்போது அமெரிக்க ஜூரியினால் இவர் மேல் போத வைஸ்துக்களை கடத்திய குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. 54 வயதான இவருக்கு ஆயுள் சிறை தண்டனை கிடைக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த 4 வாரங்கள் மற்றும் 3 நாட்களாக நியூயார்க் புரூக்ளினில் உள்ள அமெரிக்க மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்த விசாரணைகளின் பின்பே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. நீதி திணைக்களத்தின் அறிக்கையின்படி குறைந்தது 20 வருட கட்டாய சிறை தண்டனை காசியா லூனா அனுபவிக்க உள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். நிலைய கலைக நேரம் 9:20. தொடர் இருப்பது இந்திய செய்திகள். வணக்கம். ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் இந்திய செய்திகள் வாசிப்பது கனிமொழி. தலைப்புச் செய்திகள். விமான போக்குவரத்து துறை அமோக வளர்ச்சி, பிரதமர் மோடி பெருமிதம். குண்டலபுலியூர் காப்பக விவகாரம் சிபிசிஐடி விசாரணை துவக்கம். பேனா சின்னம் கருத்து கேட்பில் குளறுபடி, உண்மையை திரித்து அதிகாரிகள் அறிக்கை. தக்க பூண்டு வேர் முடிச்சால் நைட்ரஜன் சத்து கிடைக்கும். நெல் கொள்முதல் நிலையங்களில் ஊழலுக்கு வழிவகுக்கும் உயரதிகாரிகள். கிருஷ்ணகிரி ஆயுதப்படை போலீஸ் செல்போன் டவர் மீது ஏறி போராட்டம். இனி விரிவான செய்திகள் கேட்போம். விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதிராதித்யா சிந்தியா வெளியிட்டுள்ள அறிக்கை. கொரோனா தொற்று பாதிப்புக்கு முன்னர் ஒரு நாளின் உள்நாட்டு விமான பயணிகளின் சராசரி எண்ணிக்கை 3,98,579 இருந்தது. கொரோனா தொற்றுக்கு பின்னர் உள்நாட்டில் விமானத்தில் பயணம் செய்யும் பயணிகளின் எண்ணிக்கை புதிய உச்சத்தை எட்டியுள்ளது.
கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 444,845 பேர் உள்நாட்டிற்குள் விமானத்தில் பயணித்துள்ளனர் என கூறியிருந்தார். இதற்கு பதிலளித்து பிரதமர் மோடி கூறியிருப்பதாவது, விமான போக்குவரத்து துறை சிறப்பாக வளர்ச்சி அடைந்துள்ளது. நாட்டில் அதிக விமான நிலையங்கள் உருவாகியுள்ளன. விமான பயணங்கள் மக்களை ஈர்த்துள்ளது. நாட்டின் முன்னேற்றத்திற்கும் ஊக்கமளிக்கிறது என பதிலளித்துள்ளார். குண்டலபுலியூர் காப்பக முறைகேடுகள் குறித்து சிபிசிஐடி போலீசார் நேற்று விசாரணையை துவக்கினர். எஸ்பி அருண் பாலகோபாலன் தலைமையிலான குழுவினர் காப்பகத்தில் ஆய்வு செய்து தடயங்களை சேகரித்தனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த குண்டலபுலியூரில் நல்ல சமேரியர் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் காப்பகம் செயல்பட்டு வந்தது. காப்பகத்தை கேரளாவை சேர்ந்த ஜூபின் பேபி 45 வயது, அவரது மனைவி மரியா 42 ஆகியோர் நிர்வகித்தனர். காப்பகத்தில் பிப்ரவரி 10ஆம் தேதி சென்னை ஹைகோர்ட் உத்தரவில் செஞ்சி டிஎஸ்பி பிரியதர்ஷினி தலைமையிலான அரசு அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அப்போது அனுமதியின்றி காப்பகம் இயங்கியது. காப்பகத்தில் இருந்தவர்கள் காணாமல் போனது தெரியவந்தது. மனநலம் பாதித்தவர்களை கட்டி வைத்து சித்திரவதை செய்தது, பாலியல் பலாத்காரம் என பல்வேறு முறைகேடுகள் நடந்ததும் தெரிந்தது. கெடார் போலீசார் 13 பிரிவுகளில் வழக்கு பதிந்து ஜூபின் பேபி மரியா உட்பட 9 பேரை கைது செய்தனர். காப்பகத்தில் இருந்த 33 பெண்கள் உட்பட 143 பேர் மீட்கப்பட்டனர். வழக்கு விசாரணை சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டது. நேற்று முன்தினம் ஆவணங்களை பெற்ற சிபிசிஐடி போலீசார் நேற்று விசாரணையை துவக்கினர். காலை 11:30 மணி அளவில் எஸ்பி அருண் பாலகோபாலன், ADSP கோமதி, தடவியல் துணை இயக்குனர் சண்முகம், 4 இன்ஸ்பெக்டர்கள் உட்பட 25 பேர் கொண்ட குழுவினர் விசாரணை மேற்கொண்டனர். காப்பகத்தில் மாற்றுத்திறனாளிகள் தங்க வைக்கப்பட்ட 30 அறைகளை ஆய்வு செய்து தடயங்களை சேகரித்தனர். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை அடிக்க பயன்படுத்திய மூங்கில் பிரம்புகள் காப்பகத்தை சுற்றி வெளியே வீசப்பட்டிருந்த பயன்படுத்திய மருந்துகள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் பயன்படுத்திய துணிகள், பழைய சங்கிலிகள் என சந்தேகப்படும்படியான பொருட்களை சேகரித்தனர். காப்பகத்தின் வெளியே கிடந்த இரத்தக்கரை படிந்த பாய் ஒன்றையும் கைப்பற்றினர். மதியம் 2:20 மணிக்கு விசாரணையை முடித்துக் கொண்டு புறப்பட்டனர். எஸ்பி அருண் பாலகோபாலன் கூறியதாவது, குண்டலபுலியூர் காப்பகத்தின் 4 வழக்குகள் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு புதிய FIR பதிவு செய்து விசாரணையை துவக்கியுள்ளோம். காப்பகத்தில் தடயங்களை சேகரித்து கட்டமைப்புகள் குறித்து ஆய்வு செய்துள்ளோம். சேகரிக்கப்பட்டுள்ள தடயங்கள் தேவையானதா என்பது குறித்து பிறகுதான் தெரியும். வழக்கின் அடுத்த நடைமுறை விசாரணையை தொடர்வோம். இவ்வழக்கில் வழக்கமான நடைமுறையை பின்பற்றுவோம். எங்களுடைய முழு விசாரணை முடிந்ததும் அறிக்கையை கோர்ட்டில் சமர்ப்பிப்போம் என்று அவர் கூறினார். மறைந்த திமுக தலைவர் கருணாநிதிக்கு சென்னை மெரினா கடலில் பேனா நினைவு சின்னம் அமைப்பது தொடர்பாக நடந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் பொதுமக்கள் தெரிவித்த எதிர்ப்பு கருத்துக்களை திரித்து அதிகாரிகள் குளறுபடி செய்த தகவல் வெளியாகியுள்ளது. மறைந்த முதல்வர் கருணாநிதிக்கு மெரினா கடற்கரையில் நினைவிடம் அமைக்கப்படுகிறது. அதன் அருகில் கடலில் 137 அடி உயர பேனா நினைவு சின்னத்தை 81 கோடி ரூபாயில் அமைக்க தமிழக அரசு முடிவு செய்தது. இதற்கு ஒப்புதல் அளிக்கும் முன் பொதுமக்களின் கருத்தை கேட்குமாறு தேசிய கடலோர ஒழுங்குமுறை மண்டல ஆணையம் உத்தரவிட்டது. அதன்படி ஜனவரி 31ஆம் தேதி சென்னை சேப்பாக்கம் கலைவாணர் அரங்கில் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டது. இது தொடர்பான அறிக்கை பொதுப்பணித்துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. கூட்டத்தில் 34 பேர் தங்களது கருத்துக்களை பதிவு செய்ததில் 22 பேர் பேனா நினைவு சின்னத்திற்கு ஆதரவும் 12 பேர் எதிர்ப்பும் தெரிவித்துள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இது அந்த கூட்டத்தில் பங்கேற்றவர்களிடம் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து கூட்டத்தில் பங்கேற்ற தன்னார்வ அமைப்பினர் கூறியதாவது, மொத்தம் 1200 பேர் பங்கேற்ற கூட்டத்தில் மேடையில் ஏறி மைக்கில் தங்களது கருத்தை பதிவு செய்ய 34 பேருக்கு மட்டுமே வாய்ப்பு அளிக்கப்பட்டது. மொத்தம் 1200 பேரில் 34 பேரின் கருத்து என்பது 2.83%. அதிலும் 22 பேர் ஆதரவு தெரிவித்ததாக எடுத்துக்கொண்டால் 1.83% தான் வருகிறது. இதை வைத்து பேனா நினைவு சின்னம் அமைக்க மக்கள் ஆதரவு என்ற தோற்றத்தை ஏற்படுத்தி அரசுக்கு சாதகமாக அறிக்கை அளிக்கும் நோக்கில் அதிகாரிகள் செயல்பட்டுள்ளனர்.
அதிகமான மக்கள் மேடையில் பேச முடியாது என்பதால் எழுத்துப்பூர்வமாகவும் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று அதிகாரிகள் கூறினர். ஆனால் அறிக்கையில் எழுத்துப்பூர்வமாக எவ்வளவு பேர் ஆதரவு தெரிவித்தனர், எவ்வளவு பேர் எதிர்ப்பு தெரிவித்தனர் என்ற விவரங்கள் இல்லை என்று அவர்கள் கூறினர். இந்த கூட்டத்தில் பங்கேற்ற சமூக ஆர்வலர்கள் கூறியதாவது, கேட்பு கூட்டத்தில் பகிரங்கமாக எதிர்ப்பு தெரிவித்து பதிவு செய்யப்பட்ட கருத்துக்களை ஆதரவு கருத்துக்களாக திரித்து நிகழ்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதிர்ச்சி அளிக்கிறது. குறிப்பாக கருணாநிதிக்கு பேனா நினைவு சின்னம் அமைப்பதை ஆதரிக்கிறோம், ஆனால் அது கடலில் அமைக்க கூடாது என்று பலரும் கருத்து தெரிவித்தனர். இதில் முற்பகுதியை மட்டும் பதிவு செய்த அதிகாரிகள் திட்டத்துக்கு ஆதரவு என்று ஜோடித்துள்ளனர். மேடையில் பேசியவர்களின் வரிசை மாற்றப்பட்டு சிலரது பெயர்கள் வேண்டுமென்றே வேறு இடத்தில் ஆதரவாக கருத்து தெரிவித்ததாக பதிவிடப்பட்டுள்ளது. பகிரங்கமாக கூட்டத்தில் ஒருவர் தெரிவித்த கருத்தை அப்பட்டமாக வேறு வகையில் பதிவு செய்வது குற்றம் என்று அவர்கள் கூறினர். தக்கப்பூண்டு சாகுபடி குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் பவுஞ்சூர் ஒன்றியத்தை சேர்ந்த அடுத்த நீலமங்கலம் கிராமத்தை சேர்ந்த நீலப்பூ கங்காதரன் கூறியதாவது, நான் பலவித பாரம்பரிய ரக நெல் சாகுபடி செய்து வருகிறேன். இந்த நெல்லுக்கு தேவையான தழைச்சத்து உரம் கிடைப்பதற்கு தக்கப்பூண்டு, சணப்பை உள்ளிட்ட பல தானியங்களை நெல் நடவு செய்வதற்கு முன்பு விதைக்க வேண்டும். இதை 45வது நாளில் தண்ணீரை பாய்ச்சி டிராக்டரில் உழவு செய்து நெல்லை நட்டுவிட வேண்டும். குறிப்பாக தக்கப்பூண்டு விதை விதைத்த 45 நாட்களுக்கு பிறகு செடியில் வேர் முடிச்சு தென்படும். இது போன்ற நேரங்களில் தண்ணீரை பாய்ச்சி உழவு செய்துவிட வேண்டும். ஒரு சில நேரங்களில் வேர் முடிச்சு வரவில்லை எனில் வேர் முடிச்சு வரும் வரையில் விவசாயிகள் காத்திருக்கலாம். வேர் முடிச்சு வந்த பின் உழவு செய்யலாம். இது போல வேர் முடிச்சு வந்த பின் காத்திருந்து உழவு செய்யும் போது நெற்பயிருக்கு தேவையான நைட்ரஜன் சத்து வளிமண்டலத்தில் இருந்து வேர் முடிச்சுகள் இழுத்து செடிகளுக்கு கொடுக்கும். மேலும் மண்புழுக்களை அதிகமாக மண்ணில் உற்பத்தி செய்து கொடுக்கும். இதனால் எந்த ஒரு ரக நெல் பயிர் செய்தாலும் கூடுதல் மகசூலுக்கு வழிவகுக்கும் என்று அவர் கூறினார். நெல் கொள்முதல் நிலையங்களில் உயர் அதிகாரிகளால் தான் ஊழல் வளர்கிறது என தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக AITUC மாநில பொதுச் செயலாளர் சந்திரகுமார் தெரிவித்துள்ளார். இது குறித்து நேற்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது, உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி ஒரு பைசா கூட விவசாயிகளிடம் லஞ்சம் வாங்க கூடாது, ஒரு பைசா கூட விவசாயிகள் லஞ்சமாக கொடுக்க கூடாது என அறிவித்துள்ளார். ஊழலுக்கு அடிப்பட்ட ஊழியர்கள் தான் காரணம் என்று, அதற்கு மேல் உள்ள அனைவரும் தூய்மையானவர்கள் என்ற அடிப்படையில் கடந்த 2 ஆண்டுகளில் டெல்டா மாவட்டங்களில் 90 கொள்முதல் பணியாளர்கள் நிரந்தரமாக வேலை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இது விளம்பரத்துக்கு மட்டுமே பயன்படும், ஆனால் ஊழலை களைய எந்த விதத்திலும் உதவாது. மண்டல உயர் அதிகாரிகள் நெல் மூட்டைகளை கொள்முதல் நிலையத்தில் இருந்து இயக்கும் பொறுப்பை சரிவர நிறைவேற்றாமல் இழப்பு ஏற்படுகிறது. அந்த இழப்பை ஏற்க செய்வதற்கு பதிலாக தங்களை தப்பித்துக் கொள்வதற்காக நெல் கொள்முதல் பணியாளர்களிடம் பணியில் சேரும் போதே லட்சக்கணக்கில் ரெக்கவரி வசூலிக்கின்றனர். மேலும் பணத்தை செலுத்தினால்தான் வேலை என கண்ட பஞ்சாயத்து செய்கின்றனர். இதனால் பணத்தை செலுத்தியவர்கள் விவசாயிகளிடம் கையேந்துகின்றனர். இப்படியாக டெல்டா மாவட்டங்களில் மட்டும் கடந்த 2 ஆண்டுகளில் இடையிழப்பு அபராதம் என கூறி நெல் கொள்முதல் பணியாளர்களிடம் முதுநிலை மண்டல மேலாளர்கள் 18 கோடி ரூபாய் வரை வசூலித்திருக்கிறார்கள். இதற்கு எந்த விசாரணையும் கிடையாது, எந்த ஆணையும் கிடையாது. அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி 10 கோடி ரூபாய் வசூலித்த மண்டல மேலாளர்கள் மீது முதல்வர் ஸ்டாலின் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கவும், சட்டவிரோதமாக வசூலித்த பணத்தை சம்பந்தப்பட்ட பணியாளர்களிடம் திரும்ப வழங்கவும் வேண்டும். ஊழலுக்கு முக்கிய பங்கு வகிக்கின்ற, குறிப்பாக லாரி மாமூல் மூட்டை ஒன்றுக்கு குறிப்பிட்ட தொகை அதிகாரிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று எழுதப்படாத விதியும் ஆய்வுக்கு வரும். அதிகாரிகளை கவனிக்க வேண்டும் என்ற நடைமுறைகளை ஒழிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி ஆயுதப்படை போலீஸ் மணிவேல் என்பவர் ஆயுதப்படை அலுவலகம் எதிரே உள்ள செல்போன் டவர் மீது ஏறி தற்கொலை செய்து கொள்வதாக கூறி போராட்டம் நடத்தினார். போலீஸ் பணியின் போது ஏற்படும் அதிக பணிச்சுமை மற்றும் மேல் அதிகாரிகள் தரக்குறைவாக நடத்துவதால் மன உளைச்சல் ஏற்படுவதாகவும், காரணமின்றி தற்போது பணியிட மாற்றம் செய்துள்ளதாகவும் கூறி செல்போன் டவர் மீது ஏறி தற்கொலை செய்து கொள்வதாக போராட்டம் செய்தார். இதையடுத்து கிருஷ்ணகிரி போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.
நன்றி. ஆமாம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். செய்தி அறிக்கையில் தொடர இருப்பது காலநிலை முன்கணிப்பு அறிக்கை. நாளை பிப்ரவரி மாதம் 23 திகதி வியாழக்கிழமைக்கான காலநிலை முன்கணிப்பு அறிக்கை. முதலில் சிட்னியில். சிட்னியில் தற்போதைய வெப்பநிலை 20.4°C, நாளை தாழ் வெப்பநிலை 19°C, உயர் வெப்பநிலை 25°C. நாளை சிட்னியில் ஒரு பகுதி முகில் கூட்டமான நாளாகவும் காணப்படும். மெல்பர்ன் நேர்களுக்கு தற்போதைய வெப்பநிலை 23.2°C, நாளைய வெப்பநிலை தாழ் வெப்பநிலை 19°C, உயர் வெப்பநிலை 33°C. அதிகமாக நாளை மெல்பர்னில் ஒரு வெயிலான நாளாக காணப்படும். பிரிஸ்பே நேர்களுக்கு தாழ் வெப்பநிலை 21°C, உயர் வெப்பநிலை 29°C ஆக நாளை காணப்படும். பிரிஸ்பேனில் நாளை ஓரிரு மழைக்கான சாத்தியம் காணப்படுகின்றது. பெர்த் நேர்களுக்கு தாழ் வெப்பநிலை 16°C, உயர் வெப்பநிலை 28°C ஆகவும் அதிகமாக நாளை ஒரு வெயிலான நாளாக காணப்பட இருக்கின்றது. அடலைட் நேர்களுக்கு தாழ் வெப்பநிலை 25°C ஆகவும் உயர் வெப்பநிலை 41°C ஆகவும் அடலைட்டில் ஒரு வெயிலான நாளாக காணப்படும். கான்பரா நேர்களுக்கு தாழ் வெப்பநிலை 10°C ஆகவும் 24°C உயர் வெப்பநிலையாகவும் கான்பராவில் நாளை பகுதி முகில் கூட்டமான ஒரு நாளாக காணப்படும். அடுத்து இன்றைய நாணய மாற்று விபரம். இன்று ஒரு ஆஸ்திரேலிய டாலரானது 0.68 அமெரிக்க டாலர்களையும் 0.91 சிங்கப்பூர் டாலர்களையும் 3.03 மலேசியன் ரிஞ்சிட்களையும் 56 இந்திய ரூபாய்களையும் 248 இலங்கை ரூபாய்களையும் பெற்றுக்கொண்டது. ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபன நிலைய கலையக நேரம் இரவு நேரம் 9:34. சரணியர்களே, இத்துடன் இன்றைய இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்வூடாக வானொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்கள் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் திருநாவுக்கரசு ஸ்ரீதரன். நன்றி, வணக்கம். நேர்களே, தற்போது செய்திகளை ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கொடுத்தாபன முகப்புத்தகத்தின் ஊடாக பார்வையிட்டுக் கொண்டிருக்கும் நேர்களுக்கும் மற்றும் ஏடிபிசி பிரத்யேக வானொலி கருவிகள் ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்கின்ற நேர்களே, நன்றி, வணக்கம்.